தோல் தொழிற்சாலை கழிவுநீரிலிருந்து கங்கை நதியை காப்பதற்காக புதிய பசுமை தொழில்நுட்ப திட்டத்தை மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் துவக்கி வைத்தார். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்க மாநிலங்களில் கங்கை நதி கரையோரத்தில் உள்ள தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் தோலை பதப்படுத்துவதற்காக தினமும் 1500 டன் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. இந்த கழிவு கலப்பதால் கங்கை நீர் அசுத்தமாகிறது. இதை கருத்தில் கொண்டு உப்பை பயன்படுத்தாமல் தோலை பதப்படுத்துவதற்காக புதிய தொழில்நுட்பத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அறிமுகம் செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார். அப்போது தோல் தொழிற்சாலைகளின் கழிவு நீரை கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார். ஆப் லோக் ஜானதே ஹை ஹம் யே க்யூ கர் ரஹே ஹை. நமக் கா ஜோ இஸ்தேமால் ஹோதா ஹை, பானி கா ஜோ இஸ்தேமால் ஹோதா ஹை, ரசாயனிக் பதார்த்தோ கா ஜோ இஸ்தேமால் ஹோதா ஹை, உஸ்ஸே ப்ரதூஷன் பட் ரஹா ஹை. கானூன் ஹை, கானூன் நே முஜே அதிகார் பி தியா ஹை. வோ ஏக் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் ஹோகா. ஜப் சப் விகல்ப் இந்த புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் தோல் தொழிற்சாலைகளின் கழிவு நீரில் உப்புத்தன்மை முற்றிலும் குறைந்து விடுவதால் கங்கை நீரை காப்பாற்ற முடியும் என்றும், உலகிலேயே கான்பூரில்தான் இந்த தொழில்நுட்பம் முதன்முறையாக பயன்படுத்தப்படுவதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் கூறினார்.